மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற அன்பு தந்தையர்கள் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். அவக்காலத்தில் குறிப்பாக நாம் எல்லாரும் இறைவார்த்தையை இன்னும் சற்று அதிகமாக ஆழ்ந்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் 20 அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். அதன் பின்னணியை சற்று கேட்போம். விடுதலை பயணம் 20 அதிகாரம் என்பது மிக முக்கியமான பகுதி. கடவுள் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளுடைய சுருக்கத்தை நாம் அந்த இடத்துல சந்திக்கிறோம். 17 வசனங்களில் 10 கட்டளைகள் அழகாக விளக்கப்படுகிறது. மொய்சன் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட திருச்சட்டங்களை கொடுக்கின்ற இந்த பகுதியை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1, வரலாற்றின் கடவுளாக இந்த பகுதியில் இறைவன் படம் பிடித்து காட்டப்படுகின்றார். 2, தன்னை விட மற்றவர்களையோ மற்ற தெய்வங்களையோ பொருட்களையோ அதிகம் மதிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, வழிபடுகின்ற மக்களை சகித்து கொள்ளாத கடவுளாக படம் பிடித்து காட்டுகின்றது. 3, திருச்சட்டங்களின் இறைவனாக மையப்படுத்துகின்றது. 4, ஓய்வு நாளின் ஆண்டவராகவும் சுட்டிக்காட்டுகின்றது. 5, திருச்சட்டத்தின்படி நடந்து பெற்றவர்களையும் மற்றவர்களையும் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நீடிய ஆயுளையும் நல்வாழ்வையும் கொடுக்கின்ற இறைவனாக இந்த இறைவார்த்தை பகுதி உறுதியை தருகின்றது. கடவுள் எப்படி இந்த சட்டங்களை கொடுக்கிறார் பார்க்கும் பொழுது, கடவுள் வல்லமையாய் இஸ்ராயல் மக்களின் அடிமைத்தன வரலாற்றில் இறங்கி வந்து செயலாற்றி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வந்தார். நான் உன்னை விடுவித்ததனால், உன்னை நான் மீட்டு கொண்டதனால் நீ என் மக்களாய் வாழ்வாயாக என்று சொல்லி தன்னை படம் பிடித்து காட்டினார். அந்த சட்டங்களுக்கு முன்பாக தன்னை விடுதலையின் நாயகனாக, வாழ்வின் நாயகனாக, வரலாற்றில் செயல்பட்ட கடவுளாக தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். சகித்து கொள்ளாத கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவர் வந்து நான் தான் உங்களுக்கு கடவுள், என்னை தவிர வந்து மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு வந்து இருத்தல் ஆகாது என்ற விதத்தில், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். ஸோ அந்த இடத்துல வந்து இவர் வந்து தன்னை விட வேறு யாரும் அங்கே வந்து உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியாது. உண்மையான வழிபாடு திருச்சட்டங்களின் வழியாகத்தான் வருகின்றது. இறைவன் திருச்சட்டங்களை வழங்குகின்றார். அதுதான் அன்பின் அடையாளமாக இருக்கின்றது, உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. அதனால்தான் திருச்சட்டங்கள் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவின் பாலமாக இருக்கின்றது. சட்டத்தை மீறி நம்ம கடவுளுடைய கட்டளைகளை மீறி வாழும் பொழுது அந்த பாவத்தை 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவளை தண்டிப்பேன்னு சொல்றாரு. ஆனா சட்டத்தை அனுசரித்தோம் என்று சொன்னால் 1000 தலைமுறைக்கு நான் அன்பு கூறுவேன்னு சொல்றாரு. தன்னை வந்து சட்டங்களின் கடவுளாக, சட்டங்களை கடைபிடித்து வாழ்வதற்கு அன்பு காட்டும் கடவுளாக காட்டுறாரு. அதுல இன்னொன்று வந்து, கடவுள் வந்து சாபாத் ஓய்வு நாளின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்துறாரு. அதுவும் வந்து ஒரு அழகான கருத்தா இருக்குது. அதுவும் வந்து கடவுள் எப்படி வழிபட வேண்டும்ன்றதுக்கு ஒரு நியதியை கொடுக்கறதா இருக்குது. அந்த சாபத்தும் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அடிமைகள், வேலையாட்கள், மிருகங்களும் கூட எல்லாரும் ஓய்ந்திருக்கட்டும்னு சொல்றாரு. அப்ப கடவுள் ஓய்வு நாளின் கடவுள். இந்த கட்டளை வந்து கடைசி வரைக்கும் மீட்பு திட்டத்தின் கடைசி வரைக்கும் ஏன் புதிய ஏற்பாட்டிலும் கூட விவாதிக்கப்படுகிற ஒரு பொருளா மாறுது. அது மிக முக்கியமான ஒரு கட்டளையாகவும் இது அமையுது. நீங்கள் சொன்னது போல், வரலாற்றில் இஸ்ரேல் மக்களுடைய கடந்த காலத்தில் கடவுள் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார், அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், அதன் விளைவு சகித்து கொள்ளாத கடவுள் சொல்லும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. இந்த உறவு தான் வந்து உடன்படிக்கையில் முடிகிறது. இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும்னா இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையின் சின்னமாக, உறவின் அடையாளமாக நீங்கள் இந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையின் விளைவா இதை கடைபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது, நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி 1 முதல் 3 கட்டளைகள், பிறகு அடுத்தது அப்பா அம்மாவை நம்ம வந்து போற்றி மதித்து நடக்கணும், பிறகு மற்ற எல்லா பிறர் கட்டளைகள் எல்லாம் வந்து இருப்பதா நான் பார்க்கிறேன். உண்மை வழிபாடு, கடவுளை வந்து எப்படி வழிபடணும் என்பதற்கு இந்த கட்டளைகள், கட்டளை கடைபிடித்து வாழும் பொழுது கடவுளுக்குரிய வணக்கத்தையும் மரியாதையும் நம்ம செலுத்துறோம். ஆக்சுவலா வந்து நம்ம, நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பொன் கன்று வழிபடுறத பத்தி
நம்ம வந்து இந்த விடுதலை பயன் நூலில் பார்க்குறோம். மக்கள் வந்து உண்மை கடவுளை மறந்து பொன் கன்று குட்டி வழிபடும் பொழுது கடவுள் கோபப்பட்டு அந்த இதை அழித்து விட்டு மேல் கட்டளை கொடுக்கறதே நம்ம பார்க்குறோம் பின்பகுதியில், விடுதலை பயன் பின்பகுதியில் பார்க்குறோம். இப்போ உண்மை வழிபாடுனா என்ன அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு இதை வந்து கட்டளைகளை கடைபிடித்து வாழுதன் வழியாக சொல்லணும்னு சொல்லி இந்த முதல் வாசகம் சொல்றதாகவும் நினைக்கிறேன். நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி தொகுப்பில் வந்து நம்ம வந்து பார்ப்போம், 2050 எண் இப்படியாக நமக்கு கற்று தருகின்றது. 10 கட்டளைகளே கொடைகள், 10 கட்டளைகள் இறைவனுடைய கொடைகள். இறைவன் இந்த கட்டளைகள் வழியாக தம்மையே வெளிப்படுத்துகின்றான், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் நம்ம முதல்லயே பார்க்கிறோம், முதல் வாசகமே நமக்கு சொல்லுகின்றது வசனம், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் அடிமை வீடாகிய எகிப்தி நாட்டிலிருந்து உன்னை வெளியேறி செய்தவர். தன்னுடைய அன்பை திருச்சட்டத்தின் வழியாக இறைவன் வெளிப்படுத்துகிறார். இந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுதுதான் நம்ம வந்து 32:4 வசனத்துல நம்ம வாசிப்போம், மக்கள் வந்து பொன் கன்றுகளை செய்து இறைவனை விட்டு விலகி இறைவனுக்கு அன்பு காட்டாமல் இறைவனுடைய திருச்சட்டத்தை கீழ்ப்படியாமல் தன் விருப்பப்படி வாழ்ந்த நிகழ்வை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. நம்ம இந்த கட்டளைகள் எல்லாம் இறையன்பு கட்டளை, பிறர் அன்பு கட்டளைன்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஆனால் அப்படி பிரிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு பக்கம் பார்த்தா எல்லா கட்டளைகளுமே இறை அன்பின் வெளிப்பாடு தான், வெளிப்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லா கட்டளையுமே பிறர் அன்பு தான். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஃபாதர் ரூய் மனேசஸ் உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார், அண்மையில் இறந்து விட்டார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டுரையில் இந்த முதல் 3 கட்டளைகள் கூட பிறர் அன்பு கட்டளைகள். ஏன்னா வேற கடவுள் இருக்கக்கூடாதுனாக்க இந்த சிலைகளை வழிபட்டு எவ்வளோ பேர் தவறான முறைகேடான நடத்தையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், கடவுளுடைய பெயரை வீணாக சொல்லி இன்னொருவனுக்கு சாவுக்கு காரணமாயிருந்தார்கள், அதுவும் பிறர் அன்பு. அதே போல ஓய்வு நாளில் அவரவர்களுக்கு உரிய ஓய்வை கொடுக்காமல் வீணாக அநியாயம் செய்தார்கள். ஆக முதல் 3 கட்டளைகளுக்கும் கூட ஒரு சோசியாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து எல்லா கட்டளைகளுக்குமே பிறர் அன்பிற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னது போல 10 கட்டளைகளுமே இறைவனுக்கு வந்து முதலிடம் கொடுக்க வேண்டும். எதுக்கு 7வது நாள் நீ வந்து கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கணும் போது நீ வாழ்நாள் எல்லாம் கடவுளை வந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு 7வது நாள் நினைவுபடுத்துறதுக்காக பி கான்சியஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய வசதிக்காக நம்ம வந்து அப்படி பிரிச்சுக்கிறோமே தவிர இதுதான் இது இறை அன்பு மட்டும்தான், இது பிறர் அன்பு மட்டும்தான் அப்படியும் நம்ம வந்து பொருள் கொள்ளலாம். ஓய்வு நாளை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு அவசிய தேவை. மனிதனை இயந்திரமாக பார்க்கின்ற, இயந்திரமாக நடத்துகின்ற அவல நிலை இப்பொழுது இருக்கின்றது. ஒரு மனிதன் வந்து பகல்ல வேலை செய்யணும், இரவுல ஓய்வு எடுக்கணும், இதுதான் இயற்கையினுடைய நியதி, இறைவன் நமக்கு இருக்கின்ற சட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம், 1st shift, 2nd shift, 3rd shift, இரவு முழுவதும் ஷிஃப்ட்டு, மனிதனுடைய உடல் அமைப்பு பாடி ரிதமே வந்து பாதிக்கப்படுகின்றது. அதை பற்றி யாரும் கவலைப்படுவதே கிடையாது. இதையெல்லாம் உணர்ந்து தான் இறைவன் வந்து இந்த ஓய்வு நாள் சட்டத்தை கொடுக்கின்றார். மனிதனுக்கு வந்து உடலுக்கு ஓய்வு தேவை, மனதிற்கு ஓய்வு தேவை, ஆன்மாவிற்கு ஓய்வு தேவை. அதே மாதிரி மனிதனை சார்ந்து இருக்கின்ற அடிமைகளோ, உதவியாளர்களோ, பணியாளர்களோ, இல்லை விலங்குகளோ, அவர்களுக்கும் கூட ஓய்வு தேவை. நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய அர்த்தத்தை இந்த திருச்சட்டங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அதனாலதான் இந்த 10 கட்டளைகளை உடன்படிக்கையின் கட்டளைகள் என்று சொல்வார்கள். இறைவனுக்கும் நமக்கும், நமக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவு உடன்படிக்கையின் அடையாளங்கள் தான் 10 கட்டளைகள் என்று சொன்னால் அது மிகையாக. ஜெபிக்க, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க, தம்பி சொன்னது போல ஓய்வு கொள்ள, இதெல்லாம் நிச்சயமா தேவை. பணம் வேணும், இன்னும் வாழ்க்கை தரத்தை ரொம்ப அதிகமா வெகு சீக்கிரமா உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று வேலை வேலை என்று கடவுளை மறந்துவிட்டு, குடும்பத்தை மறந்துவிட்டு, கடவுளுக்கும் குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்காமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இல்லாமல் தான் முடிகிறது. நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சுட்டி காட்டுகின்றது இந்த திருச்சட்டங்கள். இன்னொரு பக்கம் எதையெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதையும் திருச்சட்டங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன.
இந்த உடன்படிக்கை அன்பை சரியாக புரிந்து கொண்டோமானால் விபச்சாரமோ கொலையோ களவோ பிறருக்கு எதிரான பொய்ச் சான்றுகளோ அல்லது பிறருடைய பொருட்களை கவர்ந்து சொல்லுகின்ற எண்ணமோ நமக்கு தோணாது, அதை நம்மால் செய்யவும் இயலாது. தந்தையவர்கள் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் வளர்ச்சி, குறுகிய காலத்தில் வந்து பொருளாதார மேம்பாடு, குறுகிய காலத்தில் வந்து எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து மனிதனுக்கு குறுக்கு வழிகளை காட்டுகின்றது. அதனால தான் வந்து போட்டியும் பொறாமையும் கொலையும் கற்பழிப்பும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் இந்த தவக்காலத்தில் இந்த இறைவார்த்தை நம் முன்பாக மிகப்பெரிய சவாலை வைக்கின்றது. கடவுள் மீது உண்மையால் அன்பு இருக்கின்றதா? உடன்படிக்கையை நாம் மதிக்கின்றோமா? கடவுளுக்கு அன்பு காட்ட வேண்டும், நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பு காட்ட வேண்டும். அதுதான் இறை அன்பின் அடையாளம், இறை உடன்படிக்கையின் அடையாளம் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. பிரியமானவர்களே, பத்து கட்டளைகளை சிறு பிள்ளைகளாக நாம் இருந்ததிலிருந்து கற்றிருக்கிறோம். கடவுளுடைய விருப்பம் அவற்றின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் ஈடுபட்ட கடவுள் உண்மையாகவே வேறு குட்டி தெய்வங்களை நம் கொண்டிருக்க அனுமதிக்காத கடவுள். அவரை மனத்தில் வைத்து குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ அது நம்மை தூண்டுகிறது என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 1 Corinthians 22-25 முடிய உள்ள இறை வசனங்கள், அதன் பின்னணியை பற்றி சற்று பார்ப்போம். வசனம் 24, 1 Corinthians 1 வசனம் 24 நம்ம வந்து வாசிக்கிறோம். குறிப்பாக அச்சிலுவை யூதருக்கு தடைக்கற்களாகவும் பிற இனத்தவனுக்கு மடமையாகவும் இருக்கிறது. அவ்வளோ அழகான ஒரு வசனம், உலக புகழ்பெற்ற வசனம், உள்ளத்தை உருக்குற வசனம். இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டது தான் வந்து இரண்டாம் வாசகம். அந்த சிலுவையில் அடங்கி இருக்கிற ஞானத்தை பற்றி சிந்திக்க பவுலடிகளார் அழைப்பு விடுக்கிறார். அதில் வந்து மூன்று வகை மனிதர்களை அவர் படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒன்று யூதர்கள், அவங்களுக்கு சிலுவை என்ன? கிரேக்கர்கள், கிரேக்கர்களுக்கு சிலுவை என்ன? கிறிஸ்துவை நம்பி அவர்கள் விசுவாசம் கொண்டு வாழ்க்கைகளுக்கு சிலுவையினுடைய வல்லம் என்ன? இதுதான் இந்த மைய செய்தி. மூணே மூணு வசனம்தான், ஆனால் அழகான செய்தியாக சொல்லப்பட்டு. யூதர்களால் வந்து சிலுவையை ஞானமாகவோ அதிசயமாகவோ பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக சிலுவை என்றாலே அவமானம், அவமானம் என்றாலுமே வந்து கேவலம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய சமூக வரலாற்று பின்னணியில் சிலுவையை அவர்களால் ஞானமாகவோ ஒரு வலிமையாகவோ பார்க்க முடியாது. யூதர்கள் அருங்குறி தேடுகிறவர்கள், அருள் அடையாளங்களை பார்க்கிறவர்கள். உதாரணத்துக்கு யோனாவின் அருங்குறி தேட வேறு அருந்துகுறி எதுவும் இந்த தலைமுறை கொடுக்கப்படாதுன்னு இயேசுவே சொல்கிறார். இயேசு வந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். இந்த செயலின் மூலம் நீங்கள் என்ன பெரிய அருங்குறி காட்ட விரும்புகிறீர் சொல்லி கேட்குறாங்க. அருங்குறி தேடுது. பழைய ஏற்பாட்டில் கூட கடவுள் கிதியோனை நீதித்தலைவர்கள் புத்தகம் 6 கடவுள் அழைக்கும் பொழுது கிதியோன் வந்து அடையாளம் கேட்குறார், அடையாளம் கேட்குறார் நம்புறதுக்கும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கும். இதில் கூட வந்து இறைவாக்கு பகுதி இயேசை 7 கூட நம்ம கடவுள் இம்மானுவேல் அதனுடைய அடையாளமாக அதில் அடையாளம் கொடுக்குது. அருங்குறி அடையாளங்களை தேடுகின்ற உலகம் அதான். இப்போ இப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருக்கிற யூதர்களுக்கு சிலுவையில் எந்த ஒரு அருங்குறியோ அடையாளமோ கண்டுபிடிக்க முடியல. அதனால அது வந்து பெரிய இடரலாக இருக்குது. இவர் அறியப்பட்ட மனிதரா மெசியா, இவரா நம்மை மீட்கிறவர் என்கின்ற ஒரு இடரலான கேள்விகள் அகப்பட்டு சிலுவனுடைய மைய கருத்தையும் மாட்சியையும் கடைசி வரை புரிந்து கொள்ளாமலே போய்விட்டார்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது அன்பு வலிமையற்றதாக தோன்றலாம், ஆனால் அன்பு வல்லமை உள்ள வல்லமை. சிலுவைக்கு அர்த்தம் உண்டு. சிலுவைதான் ஞானம், சிலுவைதான் அருங்குறி என்பதை பவுலடியார் மிக தெளிவாக இந்த பகுதியிலே படம் பிடித்து காட்டுகிறார். கடவுளுடைய மனநிலையில் வாழ வேண்டுமென்றால் அன்பில் வாழ வேண்டும், சிலுவையை மனத்தில் வைத்து வாழ வேண்டும், சிலுவை வழியாக வெற்றி உண்டு என்பதை தெளிவாக காட்டுகிறார். இந்த சிலுவை செய்தி நமக்கு மிகப்பெரிய செய்தி. யாருக்கு தடைகளாக இருந்ததோ, யாருக்கு மடமையாக இருந்ததோ, அதுவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஞானமாக இருக்கின்றது, வல்லமையாக இருக்கின்றது, அருளின் அடையாளமாக இருக்கின்றது, நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது, மீட்பின் அடையாளமாக இருக்கின்றது. சிலுவையை பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்கின்றது, சிலுவையை பார்க்கின்ற பொழுது உற்சாகம் பிறக்கின்றது, சிலுவையை பார்க்கின்ற பொழுது ஆறுதல் கிடைக்கின்றது, சிலுவையை பார்க்கின்ற பொழுது அன்பு பெருகி வருகின்றது. இந்த உண்மையை தான் பவுலடிகளார் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றார். அதில் இன்னொரு சின்ன கருத்து இருக்கு. அதாவது ஒரு அறிஞர் சொல்லுகிறார், எக்லிப்சிங் த டிவைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய திட்டத்திற்கும் ஏற்ப கடவுள் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கட்டாயப்படுத்துவது. யூதர் பவுலடிகளின் கூற்று பிரகாரம் யூதர்களுடைய எண்ணத்தில் கடவுள் மெசியா எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்பி தேடி ஓடி அலைந்து ஞானத்துக்காக உயிரும் கொடுக்கவும் பொருளை செலவிடும் தயாராக இருந்தாங்க. அந்த ஞானத்தின் ஒட்டுமொத்த உருவமாக கடவுள் இருக்கணும், மெசியா இருக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் தங்களுடைய எண்ணத்திற்கும் தங்களுடைய திட்டத்திற்கும் கடவுளை சிறைபிடிக்க நினைச்சாங்க. ஆனால் பவுலடிகார் இதில் தான் தாண்டி போய் ஒரு அழகான ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் இல்லை, கடவுள் விரும்புகிற மாதிரி தான் தன்னை வெளிப்படுத்துவார். அதை சிலுவையில் வெளிப்படுத்தினாரு. அதை நம்புறவங்களுக்கு மீட்பு, நம்பாதவங்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பேராசிரியர் லெக்ரான்கிட்ட நான் கேட்டேன் ஒரு தடவை, ஃபாதர் இப்போல்லாம் நிறைய கட்டுரைகள் ரொம்ப அறிஞர்களுடைய கட்டுரைகள்லாம் வருது, இயேசு ஏழை கிடையாது, இயேசு பணக்காரராக இருந்தார் அப்படின்லாம் வருது, அதை பற்றி என்ன ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நம்ம எல்லாருக்குமே நாலு பேருக்குமே விவிலிய பேராசிரியராக இருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, ஏழையாக இருக்க யாரும் விரும்புறது இல்லை, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மாதிரி அதிகாரத்தை நம்பாமல், கூட்டணியை நம்பாமல், பதவியை நம்பாமல், எளிய வழி அன்பு வழி என்பதை விரும்பாதவர்கள் தாங்கள் வசதிப்பட வாழ விரும்புவதால் இயேசுவை பணக்காரராக சித்தரிக்கிறார்கள். அருமையா சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி கூட கடவுளை நாம் கடவுளாக எப்போதும் பார்க்க வேண்டும், அவருக்கு முதலிடம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான பகுதியாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது, இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நான்கு நற்செய்தியாளர்களும் இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதி நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுகிறது, அதனுடைய பின்னணியை சற்று பார்ப்போம். இரண்டு வார்த்தைகளை கிரேக்க மொழியிலே பயன்படுத்துகின்றார்கள், ஒன்று நாவோஸ், இரண்டு ஈரோன். இந்த நாவோஸ் என்பது தூயகத்தை சுட்டி காட்டுவது, ஓலியா போலீஸ், இந்த இடத்துல யாரும் உள்ள நுழைய முடியாது. ஐப்ரீஸ், முதன்மை குரு மட்டும்தான் வந்து அந்த இடத்துல போக முடியும், அதுவும் வந்து வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ பரிகார பழி செலுத்துகின்ற அந்த நாளில் மட்டுமான் தான் நுழைவார்கள். அத்தனை புனிதமான இடமாக அவர்கள் கருதினார்கள். இரண்டாவது தான் வந்து ஆலய முற்றங்கள், இதுல வந்து நான்கு பகுதிகளாக பிரித்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒன்று குருக்கள் மட்டும் நுழைந்து வழிபாடு செய்கின்ற பகுதி, இரண்டாவது இஸ்ராயல் மக்கள் மட்டும் நுழைந்து வழிபாடு செய்கின்ற பகுதி, மூன்றாவது பெண்கள் மட்டும் நுழைந்து வழிபாடு செய்கின்ற பகுதி, நான்காவது புறவினத்தாருக்கென்று தனியாக ஒரு முற்றத்தை கொடுத்து அவர்கள் வழிபாடு செய்வதற்காக இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆக்சுவலாக வந்து இந்த புறவினத்தார் பகுதியில் தான் வந்து இந்த வியாபாரத்தலமாக நடந்துருக்குது. ஏசு அந்த இடத்துல வந்து நடைபெற வியாபாரத்தை தான் வந்து கோவப்பட்டு விரட்டி அடிக்கிறார். அது வந்து ஒரு சின்ன கருத்து சொல்லணும் அப்படின்னம்னாக்க, இயேசு கோபப்படுறதுக்கு ஏன் இது பண்ணுறாரு, வந்து புறவினத்தார் வந்து ஆலயத்தினுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கும், வழிபடுவதற்கும், கடவுளை பற்றி தெரிந்துகளுக்கும் அந்த முற்றத்தில் வந்து தவறாக பயன்படுத்துகிறதுண்டு. அதை விட இன்னொன்றுனாக்க, வியாபார தலமாக மாற்றி விட்டார்கள், அந்த இடத்து வியாபார தலமாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு ஒரு மயமான கருத்து. வழக்கமாக வழிபாடு செய்வதற்கு வந்து விலங்குகள் வேண்டும், மற்ற பொருட்கள் அவர்களுக்கு தேவைப்படும், அதை வாங்குவதற்காக ஒரு காலத்தில் வந்து சாதாரண மக்கள் வந்து கடை வைத்து பயன்படுத்திய சூழ்நிலைகள், வருமானம் வருகின்ற நிலை பெருகிய பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து குருக்களே வந்து பூத் போட ஆரம்பித்தாங்க, அங்கு கடைகள் அமைத்து தங்களுடைய குடும்பத்தாரை அங்கே நிறுத்தினார்கள். நம்ம வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் கடைசியில் இதுக்கெல்லாம் யாரா வந்து அதிபதி சொந்தக்கார் அப்படின்னா வந்து ஐப்ரீஸ். அதனால் என்ன செஞ்சாங்க, இந்த புறவினத்தார் பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டார்கள். நினச்சி பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளில் வந்து அங்கே வந்து திருவிழாவுக்காக கூடுறாங்க அப்படின்னா வந்து அங்கு ஆயிரக்கணக்கான விலங்குகள், ஆடுகள், புறாக்கள், அதனுடைய எச்சங்கள், கழிவுகள், துர்நாற்றம், அந்த ஆலய வளாகத்தில் நிற்கக்கூட முடியாது. ஒரு ஆலயம் வழிபாடு செய்கின்ற இடம், ஜபிக்கின்ற இடம், ஆனால் அந்த இடத்துல வந்து வழிபாட்டுக்கோ ஜபத்திற்கோ கொஞ்சம் கூட வசதி இல்லாத, வாய்ப்பே இல்லாத நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதனால தான் நீங்கள் சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே குதித்தெழுகின்றார். ஜாக்கிம் ஜெரமியாஸ் என்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அழகான புத்தகம், கொஞ்சம் பழைய புத்தகம், ஆனால் அருமையான ஒரு புத்தகம், ஜெருசலேம் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் சொல்லிட்டு அந்த குறிப்பில் சொல்கிறாரு, பாஸ்காவளவின் அண்மை இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடக்குது. பாஸ்காவில் என்பது மட்டும் 1 முதல் 1.5 லட்சம் மக்கள் வந்து எரிசனத்தில் கூடுவாங்களாம். கிட்டத்தட்ட 30,000 to 40,000 ஆடுகள் வந்து இங்கே பழிய ஒப்பு கொடுக்கப்படும் வித்தின் 2 நாளில்.
அப்ப அந்த இடத்தினுடைய சூழல் என்பதை நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது இல்லைங்களா. அந்த கடைசியா ஆண்டவர் சொல்லும் போது என் தந்தையின் இல்லம் சொல்றாரு. தந்தையின் இல்லம்னா மற்ற எல்லா மக்களுடைய இல்லமாக அது இருக்கிறது. இப்ப எல்லாரும் அங்க வர்றதை வந்து நீங்க வந்து தடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற மாதிரியும் பொருள் கொள்ளலாம் அப்படியும் கொள்ளலாம். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், நிறைய பேர் கோவப்படுறவங்க எல்லாம் ஏசுநாத சாமிய கோவப்பட்டாரு நீ இந்த நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்றேன்டா. ரெண்டு காரையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து இயல்பான ஒரு அழகான செய்தி. அதான் வந்து பொறுமையா உட்காந்து சாட்ட பின்றார். அவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையா உட்காந்து சாட்ட பின்றார். நிதானம் தவறாது கோபம். அதை விட இன்னொன்னு, நாணய மாட்டவரின் பலகையில கமுத்து போடுறாரு, ஆடு மாடுகளை விரட்டுறாரு, புறா விக்கிரன்ட்ட மட்டும் அந்தபடி இதை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள்னு சொல்றாரு. அந்த அவ்வளவு கோபத்துக்கு மத்தியில ஒரு கனிவு இருக்குது அந்த புறா விக்கிரன். ஏன் புறாக்காரன்ட்ட மட்டும் அவ்வளவு கனிவா நடந்துக்கிறாருன்னா, அது ஏழை மக்களுடைய காணிக்கை. கொடுப்பதற்கு காணிக்கைக்குன்னு எதுவுமே இல்லைன்னா புறாக்களையாவது ஒப்புக்கொடுன்னு சொல்லி லேவியர் ஆகமும் என்னாகமும் சொல்லுது. அந்த புறா விற்பது ஒரு கனிவோடு நடக்கிறார். அப்ப அந்த கோபத்துக்குள்ள காரணமான ஒரு கோபம், நியாயமான கோபம். அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டிக் ஆங்கர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அறச்சினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல இருந்து, தூய தமிழ்ல சொல்லுவாங்க அறச்சினம். இது வந்து இந்த ஒரு கோபப்படுறது வந்து ஒரு ப்ராஃபிட்டிக் ஆக்ட். இவ்வளோ ஒரு வழிபாட உண்மை கடவுள் வழிபாடு நிலைமை வந்து ஒரு வியாபார கூடமா மாத்துறீங்களே அப்படின்னு சொல்றதுக்காக. முதல் வாசகத்துல வந்து என்ன பார்த்தோம், கடவுளுக்கும் மனிதனும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக திருச்சட்டம் இருந்தது. திருச்சட்டம், இந்த திருச்சட்டம் யார் கொடுத்தா? கடவுள். கடவுள் கொடுத்தா. கடவுள் வந்து இதை செய், இதை செய்யாத. இந்த மனிதன் என்ன செய்யறான், இந்த திருச்சட்டத்தை அவனுடைய தேவை கேட்டார் போல வந்து இன்டர்பிரேட் பண்றது. அதுக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்து அதை கொஞ்சம் நீட்டி முடக்கி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலய முற்றத்துல வந்து விற்கப்பட்ட புறாக்களோ இல்லாட்டி நாணய மாற்றதோ என்னன்னா, இந்த யூத குருக்கள் இந்த சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, நீ இந்த உனக்கு இந்த இதா இதுக்கு வந்து இவ்வளவு பொருத்தனை செலுத்து, இதுக்கு இத்தனை நாட்டுக்குடியை வந்து இது கொடு, பழி கொடு, இதை வந்து காணிக்கையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய நாணயத்தை வந்து கோயில கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அப்போ இந்த நாணயத்தை நீங்க கொண்டு வந்து இப்படி மாத்து. அவன் வந்து குடியான ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு புறா கொண்டு வந்திருப்பான், அந்த புறா வந்து இங்க செல்லாது, இங்க இருக்கிற புறா வாங்கிக்கும், அந்த புறா வந்து சரியானது இல்லை, பழி ஒப்பு கொடுக்க முடியாது. இப்படி இவங்க இஷ்டத்துக்கு வந்து சட்டங்கள் எல்லாம் திருச்சட்டத்தை வந்து ரொம்ப இது பண்ணாங்கன்னா, கடவுள் வந்து இவங்களை பார்த்து நீங்கள் நிறைய சட்டத்தை உருவாக்குறீங்க, ஆனால் அதை சுண்டு வரல கூட நீங்கள் வந்து அதை தாங்கறதில்ல, மக்கள் மேலே வந்து சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அந்த கோபம் எல்லாம் தான் இவங்க ஒட்டு மொத்தமாக வந்து நிற்கிறார். ஆலயம் வந்து சந்தை கூடமாக ஆயிடுச்சு அப்படின்னு இயேசுவே பிற்பகுதியில் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ரெண்டு வரலாற்று காரணங்களை சொல்லலாம். அதாவது வந்து 19 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு யூதனும் அரை ஷெக்கெல் நாணயத்தை ஆலயத்திற்கு வரியாக கொடுக்க விடும் என்று யூத சட்டம் சொன்னது. அதனால நிறைய பேர் காணிக்க கொடுத்தாங்க, நிறைய பேர் காணிக்க கொடுத்தாங்க, ஆலயத்தில் நிறைய பணம் இருந்துச்சு. அதே போல இந்த பாலஸ்தீனத்து நாட்டை விட வெளியே வாழ்ந்த யூதர்கள் அதிகம். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதோ தேவாலயத்துக்கு வராங்க. அப்ப காணிக்கப்படுத்தும் பொழுது ரோமை நாணயங்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரோமை நாணயத்தில் வந்து ரோமை அரசனுடைய, சீசார் அரசனுடைய உருவமும் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும். அது கடவுளுக்கு உருவமே இல்லாத கடவுளுக்கு அதை காணிக்க கொடுக்கூடாது ஒரு சட்டம் இருந்தது. அதனால கலிலேயன் ஷெக்கல், கலிலேயாவை சார்ந்த ஷெக்கல், அது டிரினியன் ஷெக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட இது நாணயங்களை மட்டும்தான் ஆலயத்தில் போடணும். அப்போ அதுக்காகவே நாணயம் மாற்றணும். இப்போ 100 ரூபாய் கொடுத்தோம்னாக்க அவங்க வந்து சில்லறையா வந்து உள்நாட்டு நாணயத்தை ஆலயத்திற்கு காணிக்கப்படக்கூடிய காணிக்கைகளை 80 ரூபாய் தான் கொடுப்பாங்க. 20% அவங்க வந்து இதாக எடுத்துக்கிறாங்க. என் தந்தையின் நிலத்தை சந்தையாக்காதீர்கள். தொடர்ந்து சொல்றாரு, உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். அதனால அவரால் கோபப்படாமல் இருக்க முடியவில்லை, அங்க இருக்கின்ற சூழ்நிலையை எதிர்க்காமல் இருக்க முடியவில்லை. இன்றும் கூட பல சூழ்நிலைகளில் ஆலயம், ஆலய வளாகங்கள் எல்லாம் வணிக தலங்களாக மாறிக்கொண்டிருப்பது உண்மையிலேயே அபத்தமான ஒன்று. கடைசியா இவ்வாலயத்தை இடித்து விடுங்கள், நான் கட்டி எழுப்புவேன் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அதை பற்றி நமக்கு உண்மையா தெரிஞ்சுக்கணுமே. இந்த வசனத்திற்கும் 2 வசனத்துக்கும் நிறைய பொருள் இருக்குது. சீடர்கள் ஆண்டவர் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதை பார்க்குறாங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த தூய்மைப்படுத்துதல் அந்த உடலாகிய ஆலயத்தை தான் குறித்து சொன்னாருன்றதை நினைச்சு பார்த்து அவருடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை வச்சாங்க. யூதர்கள் அதே தூய்மைப்படுத்தும் காரியத்தையும் இயேசுனுடைய மரணத்தை பார்த்தாங்க.
ஆனால் அந்த இயேசுவின் உயிர்ப்பில் அடங்கியிருக்கிற மறைமையை யூதர்களாலும் கிரேக்கர்களாலும் கண்டுகொள்ள முடியவில்லை. கண்டுகொள்ள கிறிஸ்துவனுடைய செயல் வந்து ஒரு அடையாள செயலாக இருக்கிறது. அந்த அடையாள செயல் மெசியானிக் ஆக்ட், ஆலயத்தை துப்புரவுப்படுத்துவது, அதில் அடங்கியிருக்கிற அது வந்து அவருடைய தன்னுடைய உடலை குறித்து காட்டி இந்த உடலை மூன்று நாளில் நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அடையாளமாக இருக்குது. பிரியமானவர்களே, தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்தித்தோம். அடிமைத்தனத்தினோடே மக்கள் கடவுளை நோக்கி குரல் எழுப்பிய போது கடவுள் அவர்களுடைய அழுகுரலை கேட்டார், அவர்களுடைய கண்ணீரை பார்த்தார். அவர்களை தம்முடைய வல்லமையுள்ள வலக்கரத்தால் பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை கடக்கச் செய்து மீட்ட கடவுள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து அதன் சின்னமாக 10 கட்டளைகளை கொடுத்தார். தம்மை மக்கள் எல்லாரும் ஏற்று மதித்து வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் தம்மையே வெளிப்படுத்தி இவ்வாறு மக்களை தம்மோடும் ஒருவர் ஒருவரோடும் கொண்டுள்ள உறவிலே வளரச் செய்கின்றவர் கடவுள். கடவுள் தன்னுடைய மகனின் வழியாக இன்னும் நிறைவாக அன்போடு வெளிப்படுத்தினார். வல்லமையற்றது போன்ற தோன்றிய சிலுவை வழியாக அதுவே ஞானம், அதுவே அருங்குறி என்று கடவுள் தம்மையே வெளிப்படுத்தினார். அதே கடவுள்தான் ஆலயத்தை துப்புரவு செய்து தாம் எப்படி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியது போல எல்லாரும் தந்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும், தங்கள் உள்ளத்திலே எப்போதும் கடவுள் இருக்கிறார் என்பதை மறவாமல் உண்மையான தூய வழிபாடு செய்து இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அன்பு கட்டளைக்கு எப்போதும் தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த தவக்காலம் இறைவனோடும் அயலாரோடும் நம்முடைய அன்பை ஆழப்படுத்தும் காலம். வாழ்வு தரும் இறை வார்த்தை நம்முடைய நெஞ்சங்களை தொட்டு இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக நம்மை இணைக்க வேண்டும். வாழ்வு தரும் இறை வார்த்தை ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்டு காப்பாற்ற அக்கறை கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ தூண்டும் இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்வாழ்க.